வணக்கம் நிஃப்டி நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் க்ளோஸிங்கோட இப்போ கேண்டிஸ்டிக் வந்து நின்றுட்டுருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏப்ரல் ஃபஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது நைன் ஃபோர்டீன் இப்போ டைம் வந்து ப்ரீவியஸ் கால் பார்த்திங்கன்னா செல் கால் ஃபோர்டீன் செவன் ஃபிஃப்டி செவன் இந்த ரேஞ்சில் செல் கால் வந்தபடி அப்படியே மார்க்கெட் நின்றுருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து பை கால் அடுத்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறது அதுக்காண்டி வெயிட் பண்ணுறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு அப்ல வந்திருக்கு ஃபோர்டின் எயிட் ஃபார்ட்டி ரேஞ்சில் ட்ரேட் ஆச்சு ஸோ ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் பாசிட்டிவ் கிட்டக்க போய்கிட்ருக்கு மார்க்கெட்டும் ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பனிங்கே நல்ல ஒரு நியூஸஸ் பார்த்திங்க அப்படின்னா மாற்றி மாற்றி வந்து நியூஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வந்துச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ பாசிட்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம் மார்க்கெட் சேஞ்ச் ஆகலாம் ட்ரெண்டு ஏன்னா இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸிங்காக போய் பைக்காலாக சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னைக்கு ஓப்பனிங்கில் நல்ல ஒரு கேப் அப் ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரேஞ்சு எயிட் ஃபார்ட்டி த்ரீயில ட்ரேட் ஆகுது நம்ம அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஏன் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போது தான் இப்போ வந்து செல் கால்லேருந்து பை கால் மாறுது அப்படின்னா அந்த காலே வந்து அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது தான் நமக்கு வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் பார்த்தீங்கன்னா இன்டிமேட் பண்ணும் ஸோ அது மூலிமா நீங்கள் பார்த்தோன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் லைவ் மார்க்கெட்டில் இப்போ ட்ரெண்ட் என்ன கால்ஸ் என்ன அதாவது என்ன பாயிண்டில் வாங்கலாம் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணும் மாதிரி செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா ரெட் கலரில் எவ்வளோ நேரம் பார்த்தோம்ல இப்போ பயிங் ட்ரெண்டுன்னு சேஞ்ச் ஆகும்போதே பாருங்கள் கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்து மூவ் பண்ணும் நார்மல் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் மாற்றி மாற்றி வரும் இந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் வரும் அதே அப் ட்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வரும் ஸோ ஃபோர்டீன் எயிட் ஃபார்ட்டி டூவில் நமக்கு பைக்கால் வந்திருக்கு பைக்கால் வந்தது ஃபோர்டீன் எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போய்கிட்ருக்கு ஓப்பனிங்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் ஓப்பனிங்லேயே நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் அப்படியே கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும்போதே கால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கேண்டி ஸ்டிக் தான் பட் ஆனால் கலர் மட்டும் உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி பாசிட்டிவ் தான் அது ஓப்பனிங்லே வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ நிஃப்டியும் வந்து ஓப்பன் ஆனதுன்னா செகண்ட் இதுலேருந்து நமக்கு கால் வந்துச்சு கால் வந்ததுலேருந்து இப்போ பாசிட்டிவ் இப்போ ஏதனா எயிட் செவன்ட்டி த்ரீ வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகிடுச்சு ஸோ ஓப்பனிங்லேயே நல்ல மூமெண்ட் வந்து நமக்கு ஆக்சுவலி கொடுத்துட்ருக்கு ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி டூவில பைக் கால் வந்தது எயிட் செவன்ட்டி டூ வரைக்கும் இப்போ நமக்கு ரைஸ் ஆகி பைக் கால் வந்து மூவ் பண்ணியிருக்கு ஸோ ஓப்பனிங்லேயே நல்ல மூவ்மெண்ட்டில் நமக்கு டார்கெட் கிட்டக்க போயிடுச்சு டார்கெட் பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி நைன் எயிட் செவன்ட்டி டூ வரைக்கும் இப்போ நமக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஏழு பாயிண்ட்டு தான் ஏழு பாயிண்ட் வந்துச்சுன்னா டார்கெட் வந்து ரீச் ஆயிடும் ஸோ எயிட் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்ட்டுருக்கு தேர்ட்டி பாயிண்ட் வந்து இப்போதைக்கு ரைஸ் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு அதுவும் இன்னும் எயிட் செவன்ட்டி ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து இருக்கு நான் இன்னைக்கு ஓப்பனிங்லேயே சொல்லியிருந்தேன் ரெண்டு பெரிய நியூஸஸ் வந்து நடந்துச்சுன்ட்டு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பிஎஃப்எஃப் இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் ஸ்கீமு அப்புறம் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் செவன் பர்சன்ட்லேருந்து ஒன் பர்சன்ட் வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் தர்றதை வந்து குறச்சிட்டாங்க ரேட் வந்து கட் பண்ணிட்டாங்க இந்த அடுத்த குவார்ட்டர் இப்போ ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து இதுக்கு அப்படின்னு நேற்று நியூஸ் வந்துச்சு பட் ஆனால் இன்றைக்கி மார்னிங் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேட் கட் பட் பண்ண எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஸோ பழைய ரேட் கட் தான் பழைய இது தான் ஃபாலோ பண்ண போகிறோம் பிஎஃப்எஃப் இது எதுலேயும் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவும் கை வைக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி நியூஸ் நான் சொன்னது மார்க்கெட் அதுவும் ஓப்பனிங்கே வந்து இன்றைக்கி ஆக்சுவலி நியூ ஃபினான்ஷியல் இயர்ன்றனால ஓப்பன் ஆகும்போதே நல்ல ஒரு பிக் பேங்கில் ஓப்பன் ஆயிருக்கு இன்னும் ஃபோர்டின் எயிட் செவன்ட்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது மார்க்கெட் அந்த எயிட் செவன்ட்டி டூலேயே நிற்கிது ஏன்னு தெரில அந்த தேர்ட்டி பாயிண்ட்லேயே நின்றுக்கிட்டே இருக்கேன் நமக்கு இன்னும் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும் செவன் பாயிண்ட்ஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது லைவ் மார்க்கெட்டில் இந்த கேண்டில்ஸ் எப் மூவ் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுற தான் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி லைவ்வில் காட்டுறோம் ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி வந்து இதில் வந்து கேண்டில்ஸ் மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த எயிட் செவன்ட்டி ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைனலாக ஹை கட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி ஃபைவ்ல ட்ரேடிங் போயிட்டுருக்கு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் ரேஞ்சில் ஸோ இன்னும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு டூ த்ரீ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது மார்க்கெட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் டுவெண்ட்டி நமக்கு நைன் சிக்ஸ்டீனுக்கு கால் வந்துச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் டொண்ட்டி ஆகுது செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு செவன்ட்டி நைன் தான் நம்ம டார்கெட் பார்க்கலாம் மார்க்கெட் ஓப்பனிங் சூப்பர்வான ஒரு ஓப்பனிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பன் ஆகும்போது டக் டக்குன்னு அப் மார்க்கெட் அப்படியே கண்டினியூஸாக ரைஸ் ஆகிறது இந்த மாதிரி போச்சு பட் ஆனால் ஃபாலோ ஆக ரொம்ப கஷ்டப்படுது மார்க்கெட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் எயிட் சிக்ஸ்டி வரைக்கும் டவுன் வந்துட்டு இப்போ மறுபடியும் ரெக்கவரி கொடுக்குது மேபி கொஞ்சம் கீழே இறங்கினால இப்போ மார்க்கெட் மேலே போய் டார்கெட்டை ரீச் பண்ணலாம் ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டேவும் இருக்காது கொஞ்சம் இறங்கி ஏரியாவில் வேமா வந்து ஏறும் ஸோ அதுதான் இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு சின்னதாக டவுன் பண்ணோன்னா ஐ திங்க் கொஞ்சம் பையர்ஸ் வந்துட்டாங்க உள்ளே இப்போ எயிட் செவன்ட்டி ரேஞ்சுக்கு மறுபடியும் டக்குன்னு அப்பாயிருச்சு அகெயின் எயிட் செவன்டி டூ அந்த ரேஞ்சுக்கிட்டே ட்ராவல் ஆகுது ஐ திங்க் எயிட் எயிட்டி இந்த ரேஞ்சில் வந்து ஸ்ட்ராங்கான ரெஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு ஓப்பன் ஆயிட்டு கரெக்டாக ரைஸ் ஆகுது ஆனால் அந்த ரைஸ் ஆகிட்டு அந்த எயிட் எயிட்டி ரேஞ்சுக்கிட்ட போகிற இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக் ஆகி நின்றது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப் மூமெண்ட் எயிட் செவன்ட்டி செவன் வரைக்கும் வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு தான் ஓகே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சே நல்ல ரேஞ்சு தான் நம்ம வந்து பொஷன் எப்போயுமே வந்து செவன்ட்டி நைன் ஓகே டார்கெட் அச்சீவ் பண்ணிருச்சு இப்போ நம்ம வந்து பொஷனை வெளியே வர்றது ரொம்ப சேஃபானது ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால் ஜென்ரேட் ஆகிட்டு டார்கெட்ஸ் வந்து ரீச் ஆகிறது வந்து கேண்டில்ஸ் வந்து இப்படி தான் மூவ் பண்ணுது உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபோர்டீன் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டியில் கால் வந்துச்சு பை கால் அது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு ஸோ இப்படி தான் எனக்கு மார்க்கெட் மூவ் பண்ணிச்சு நிஃப்டினுடைய கால் ஆப்ஷன் அதுக்கடுத்து நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துச்சு ஒரு டென் தேர்ட்டிக்கு அப்புறமா ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டீனில் அது செல் கால் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது இதில் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் செவன்ட்டி எயிட் ஸோ இது மார்க்கெட் ரீச் பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கால் வந்த ரேஞ்சுக்கு கீழே இப்போ தான் மார்க்கெட் கீழே வருது இது பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டீனுக்கு கீழே மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போயிருக்கு ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்குது டைம் பார்த்தீங்கன்னா டென் ஃபார்ட்டி ஆகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி உங்களுக்கு பை கால்க்கு தொடர்ந்து க்ரீன் கலர் வந்துச்சோ இப்போ செல் காலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கேண்டில்ஸ்லாம் ரெட் கலரில் தான் வரும் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் டவுன் வந்துச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது மார்க்கெட் இன்னும் டார்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அவையில் தான் இருக்குது ஃபஸ்ட் டார்ட் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் செவன்ட்டி எயிட் இப்போ மார்க்கெட் வந்து ஃபோர்ட்டீன் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டவுன் ட்ரெண்டு தான் இருக்குது டென் தேர்ட்டிலேருந்தே இதே சமயத்தில் பேங்க் நிஃப்டியும் வந்து நம்ம செக் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே ஓப்பனிங்கில் பாசிட்டிவாக இருந்துட்டு அதனுடைய மார்க்கெட்டும் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்லோவாக தான் இறங்குறதுனால இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறோம் ஸோ மீன் வயல் அது வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டியும் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அது டென் ஃபார்ட்டிக்கு அப்புறமா தேர்ட்டி த்ரீ ஃபைவ் லெவனில் செல் கால் வந்துச்சு வந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி டார்கெட்டே டக்குனு பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ தேர்ட்டி த்ரீ ஃபோர் டுவெண்ட்டியே தாண்டி மார்க்கெட் இறங்கிடுச்சு பட் நிஃப்டி இன்னும் இறங்கலை நிஃப்டி ஸ்லோவாக தான் இருக்குது செவன் நைன்ட்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி இப்போ நம்ம ஒரு நல்ல மூமெண்ட் பார்த்தோம் செல் கால் வந்துச்சு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு மேபி இன்றைக்கி எக்ஸ்பைரின்றனால நல்ல மூமெண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில இருக்குன்னு நினைக்கிறோம் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுது இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் தேர்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இது டூ நைன்ட்டியில் பைக் கால் வந்துச்சு இது த்ரீ தேர்ட்டி கிட்ட வரைக்கும் போயிட்டு இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் போய்கிட்டுருக்கு ஸோ ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கால்ஸ் உங்களுக்கு காட்டும் இது பார்த்திங்கன்னா ஆனால் லேட்டாக தான் உங்களுக்கு கால் வந்திருக்கு டென் ஃபார்ட்டி செவன் கிட்ட பட் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா டென் ஃபார்ட்டிக்கே செல் கால் வந்துருச்சு ஸோ நீங்கள் அதுபடி கூட நம்ம ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம் இதான் அதுக்கு ப்ரீவியஸ் பைக் கால் அதுக்கு ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆகிட்டு இப்போ தான் செல் கால் டென் ஃபார்ட்டிக்கு வந்திருக்கு அது இப்போ டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு நம்ம அதை பார்த்தோம் ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்னும் டார்கெட் கிட்டக்க வரலை செவன் நைன்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டென் டென் பாயிண்ட்டாக தான் நிஃப்டி டவுனில் இறங்கிட்டுருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ரெட்டை பிரேக் அவுட் பண்ணிருச்சு ஸோ செவன் செவன்ட்டி ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் இப்போ ட்ரேடிங் போய்கிட்டிருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா செல் கால் நமக்கு காலையில் டென் தேர்ட்டிக்கு வந்தது டென் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிருச்சு ஸோ நம்ம ஒரு பைக் கால் வந்து உங்களுக்கு ஃபுல் லைவ் கால் காட்டணும் அதே மாதிரி செல் காலும் கேண்டில்ஸ் எப்படி மூவ் பண்ணதுன்னு உங்களுக்கு காட்டிலான்ட்டு காட்டணும் ஸோ கால் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணது தான் ஓப்பனிங்லேயே நமக்கு வந்தது ஒன்ஸ் க்ரீன் கலர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கலர் தான் மெயின்டைன் ஆச்சு அதே மாதிரியே அடுத்து இப்போ செல் கால் வரையில் ரெட் கலர் கேண்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபுல்லாகவே ரெட் கலர் தான் மெயின்டைன் ஆகுது நிஃப்டி அதுக்கப்புறம் ஒரு கால் வந்துச்சு அது பார்த்திங்கனா ஃபோர்டீன் எயிட் டுவெண்ட்டி செவன் ரேஞ்சில் இப்போ ட்ரேடிங் போகுது உங்களுக்கு கால் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் எயிட் டுவெண்ட்டி டூவில் வந்திருக்கு ஃபஸ்ட் அட் எயிட் ஃபிஃப்டி நைன் செகண்ட் அட் எயிட் நைன்ட்டி சிக்ஸ் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நமக்கு டொல் ஆக்சுவலி லெவன் ஃபிஃப்டி ஃபைக்கு கால் வந்துச்சு இப்போ டுவல் டுவெண்ட்டி ஆகுது ஸோ இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு நம்ம பார்க்கலாம் நிஃப்டி பார்த்திங்கனா ஒரு ஒன் ஓ கிளாக் போல் இதுலேயும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அட் ரீச் பண்ணிச்சு ஃபோர்டீன் எயிட் ஃபிஃப்டி நைனில் அதுக்கப்புறம் இப்போ எயிட் ஃபார்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போய்கிட்டிருக்கேன் ஸோ இந்த கால் பார்த்திங்கன்னா நமக்கு லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் கிட்டக்க வந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வரும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா ஹை போயிட்டு இறங்கும் போது செல் கால் வருதில்ல அதே மாதிரி மார்க்கெட் நல்லா லோ போயிட்டு மார்க்கெட் ரொம்ப நேரம் ஆக்சுவலி பாருங்கள் ஃப்ளாட்டாக ஒரு டென் பாய்ண்ட்டாக ட்ரேட் ஆயிருக்கு ஃபோர்ட்டி எயிட் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி நைன் எயிட்டி ஒரு டென் பாயிண்ட் ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு பிரேக் அவுட் சடனாக ஏறணுன்னு எப்போயும் டுவெல் ஓ கிளாக் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அந்த மூவமெண்ட்டில் நமக்கு பைக்கால் கிடைக்குது அந்த பைக்கால் கால் கிடச்சது பார்த்திங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரேட் ஆகிட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் போல் பார்த்திங்கன்னா நமக்கு டார்கெட்ஸ் ரீச் அவுட் ஆகிருக்கு ஸோ மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலர் டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி உங்கள் சிஸ்டமில் உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை நீங்களே பார்த்து அதை வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் Thank you.